Hello friends, welcome to Tamil Hack. So in the video la vandu nama strings pathi dhaan paakaporom. So strings abindrathu vandu paathom appadina or important data structure nariya programming languages la. And the strings la vandu immutable appdin solli or concept irukku. So adha pathi dhaan detailed ah paakaporom. Idhu vandu ungalku nariya edathila helpful ah irukum, especially in interviews. For example, na java vachu solli thara, but vandu java, c, python, javascript, go indha mari நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற டேட்டா டைப் இம்யூட்டபிள் தான். ஸோ நான் ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நீங்கள் அதே இதை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சேம் தான். பட் சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி மற்ற எல்லாத்துலேயும் இம்யூட்டபிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மியூட்டபிள். அதாவது அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, நாட் ஏபிள் டு சேஞ்ச். ஸோ அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இம்யூட்டபிள். ஸோ அப்போ மோஸ்ட்லி நம்ம சொல்கிற இந்த ஜாவா, பைத்தான், கோ, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேர்முக்கு பேர் தான் டெக்னிக்கலாக இம்யூட்டபிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா ஏன் வந்து ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள் அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வரும், அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி நிறையா அதை உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் உங்களால் ஃபர்தராக அதை எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறக்காக ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு லைன் நான் கோட் எழுதி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம சொல்லுவோம். ஸோ strng ஸ்ட்ரிங், நம்ம வேரியபிளுக்கு ஏதாச்சும் பேர் வைப்போம். நான் ஜஸ்ட் நேம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன், இப்படி கொடுக்குறேன். இப்போ நான் உள்ளே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லாம் அப்படின்னு நான் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேமை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், அதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது ஜஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு அந்த அவுட் புட் கரெக்டாக வந்துடும். எஸ் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நேமுக்கு வேறு வேல்யூவை நான் அசைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு ராஜ் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் விமல் அசைன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ராஜ் அசைன் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒரே வேரியபிள் நேம் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நேம் அகெயின் நான் ப்ரிண்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ராஜ் அப்படின்றது வருது. இப்போது நிறைய பேர் திங்க் பண்ணலாம், நான் தியரியாக படிக்கும் போது நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள், அதாவது வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நேமுக்கு விமல்னு வச்சுருக்கேன், அடுத்த நேமுக்கு ராஜுன்னு வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு விமல்னு ப்ரிண்ட் ஆச்சு, செகண்ட் ராஜுன்னு ப்ரிண்ட் ஆச்சு. அப்போ எப்படி இது சேஞ்ச் ஆகுது, எனக்கு இது புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன மேட்ரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் அந்த வேரியபிள் பேர் வந்து நேம், இது வந்து நேம். ஓகேவா, இதுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும் தெரியுமா. அந்த வேல்யூஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, இல்லை வேல்யூஸ்னு வச்சுக்குவாங்க. இந்த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விமல்னு கொடுத்தேன் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா ராஜுன்னு கொடுத்தேன். இது வந்து மெமரியில் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் அது நம்ம இந்த ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் ஆகும். அந்த மெமரியில் என்ன ஆகும் அப்படின்னா விமல் அப்படின்றது தனியாக ஒன்று கிரியேட் ஆயிரும், ராஜ் அப்படின்றது தனியாக ஒன்று கிரியேட் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் நான் நேமுக்கு விமல் கொடுத்துருக்கேன், அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் வந்து லிங்க் இங்கே போயிருக்கும். செகண்ட் டைம் நான் ராஜுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிங்க் மட்டும் டெலீட் ஆகும், மொத்தமாக அந்த விமல் அப்படின்ற அந்த பேரே டெலீட் ஆகாது, ஜஸ்ட் அந்த லிங்க் மட்டும் டெலீட் ஆகும். புதுசாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து ராஜ் அப்படின்ற அந்த புது புது வேல்யூவோடதுக்கு லிங்க் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, புதுசாக ஒரு நியூ வேல்யூ தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டுக்கு பேர் தான் இம்யூட்டபிள். ஸோ பழைய வேல்யூவை நம்மளால் சேஞ்சே பண்ண முடியாது. இதே இதை ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ளஸ் ப்ளஸில் எப்படி நடக்கும் அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபஸ்ட்டு நேமுக்கு வந்து விமல்னு ஒரு மெமரி கிரியே வேல்யூ வந்து மெமரியில் க்ரியேட் ஆகிருக்கும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த விமல்ன்றதை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக ராஜ் அப்படின்றத போடுவாங்க இந்த மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸில். ஆனால் அதை மாற்றி ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒன்று க்ரியேட் ஆச்சு அப்படின்னா
நீ வந்து பழசை எதுவுமே தொடக்கூடாது, அதை நீ டெலீட்டும் பண்ணக்கூடாது, அதை நீ அப்படியே தான் வச்சுக்கணும். புதுசாக உனக்கு வேணும் அப்படின்னா தனியாக இன்னொரு ஸ்பேஸில் போய் நீ கிரியேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு எந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ வருதோ அதோட லிங்க்கை மட்டும் நீ மாற்றிக்கோ, அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னொரு டவுட் வரும், மொதல் அந்த சி ப்ளஸ் ப்ளஸில் பண்ண மெத்தடே நல்லா இருக்கே, ஏன் இதையே வச்சுக்காமல் இப்போ வர ஜாவா பைத்தான்லாம் எதுக்கு இந்த மாதிரி இம்யூட்டபிளாக மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். எதுக்கு நம்ம ரெண்டையும் வச்சுக்கிறோம், இப்போ தான் எனக்கு விமல் தேவையே இல்லையே, நான் அதை டெலிட் பண்ணிட்டே ராஜ் கிரியேட் பண்ணலாமே, எதுக்கு நான் தனித்தனியாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற டவுட்ஸ் நிறையா பேருக்கு வரும். ஸோ அதுக்கு இவங்க என்ன மாதிரி ரீசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் லைவாக ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு ஆப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, அதில் வந்து லட்சக்கணக்கான யூசர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஆப் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இருக்காங்களாம். அப்போது விமல் அப்படி இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கோடிங்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா அவங்க பேரை நேம் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்போது என்ன சொல்கிறது, இப்போ வந்து நான் விமல் அப்படின்ட்டு ஒரு இதுன்னு அசைன் பண்ணேன் அப்படின்னா அதை இங்கே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு கஸ்டமரோட நேம் வந்து விமல், அப்போ அவங்களோட கஸ்டமர் இது இப்படி லிங்க் ஆகும், கஸ்டமர் இல்லாட்டி யூசர் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். இன்னொரு கஸ்டமரோட ராஜ், அப்போ அவங்களுக்கு தனின்னு ராஜ்னு ஒன்று கிரியேட் ஆகி அதில் லிங்க் ஆகும். ஸோ அதை இப்படி கொடுத்துடலாம். இப்போது தேர்டாக இன்னொரு கஸ்டமர், அதாவது நேம் ஒன் நேம் டூ, தேர்டாக இன்னொரு யூசரோ இல்லை இன்னொரு கஸ்டமரோ யாரோ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அவங்களோட பேரும் விமல் அப்படி இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, விமல்னு புதுசாக கிரியேட் ஆகாமல் எக்ஸிஸ்டிங் விமல்னு இருக்கும்ல, ஸோ அதோடையே போய் லிங்க் ஆயிரும். அப்போது விமல்னு ஒருத்தவங்க தான் இந்த ஊரில் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ இந்தியா ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 10000 பேரோ இருப்பாங்க. இப்போது ராஜுன்னு எடுத்தால் ராஜுக்கு ஒரு 10000 பேர் இருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 10000 விமல் 10000 ராஜ் தனித்தனியாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோர் மெமரி, அதாவது நிறைய மெமரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ பட் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய மெமரி சேவ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பேரை டிக்ளேர் பண்ணி அதை நிறையா பேருக்கு நம்ம லிங்க் பண்ணுவோம். அப்போது இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ஆகும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 550 பேருக்கு விமல்ன்ற பேர் இருக்குது என் டேட்டா பேஸில். அப்போ 550 பேரையும் நான் ஜஸ்ட் இந்த ஒரு வேல்யூவுக்கு நான் லிங்க் பண்ணிக்குவேன். அப்போது 550 மெமரி நான் தனியாக கிரியேட் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு மெமரியை கிரியேட் பண்ணி நான் அந்த விமல் அசைன் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 550ல் யாராச்சும் 1 பர்சன், இப்போ வந்து யாராச்சும் 1 பர்சன் வந்து அவங்க பேரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ அடிஷ்னலாக ஏதாச்சும் அவங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விமல் அவனோட இனிஷியல் வந்து ஆர்னு வச்சுக்குவோம், அப்போ ஆர் அப்படின்னு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போது டைரெக்டாக இந்த இடத்த நம்ம அழிச்சிட்டு ஆர்னு சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும், அந்த 1 பர்சனுக்கு மட்டும் மாறாது, இருக்க 550 பர்சனுக்குமே அந்த வேல்யூ மாறிடும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகும், அப்போ பிரச்சனை வரும். அதனால தான் இவங்க என்ன ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதை வந்து நீ சேஞ்சே பண்ணக்கூடாது, இன்கேஸ் ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா இதை என்னவா மாற்றுவாங்க அப்படின்னா, 550 பேரில் 549 பேருக்கு அகெயின் இந்த விமல்ன்றதே லிங்க் ஆயிரும், ஒரே ஒருத்தன் தானே மாற்றிருக்கான். அப்போ அந்த ஒரு புது பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விமல் ஆர் அப்படின்ற ஒரு புது டேட்டா கிரியேட் ஆயிரும். அண்ட் இப்போ யாரெல்லாம் விமல் ஆர் அப்படின்னு வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே வைக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து நேமில் வைக்கலாம் இல்லாட்டி ஏஜில் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 வயசு இல்லாட்டி 18 வயசு இல்லை 20 வயசுன்னு வச்சுக்கோம். கிட்டத்தட்ட 20 வயசு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேருக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் 20 20 ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு இடத்துல 20 வயசை ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் எல்லா பேரையும் நீங்கள் லிங்க் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எக்கச்சக்க மெமரி சேவ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, புரியுதா? ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லைவ் அப்ளிகேஷன்லாம் பண்ணும்போது பழைய சி ப்ளஸ் ப்ளஸில் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து செட் ஆகலை, மெமரி எக்கச்சக்கமாக வேஸ்ட் ஆகுது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட். ஸோ இது வந்து 1 ஆஃப் த அட்வான்டேஜ். இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் இதில் கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு பிளேஸில் வந்து இந்த மாதிரிலாம் செக் பண்ணதில், இதை வந்து ஜாவாவில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் பூல்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்னிக்கல் டேர்முக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம்ல. ஸோ ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு காமனான இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அந்த நேம் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் கிரியேட் பண்ண மாட்டாங்க, லிங்க் மட்டும் பண்ணி வச்சுருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் கண்டிஷன் சம்டைம்ஸ் தேவைப்படும், நான் வந்து கொடுக்குற வேல்யூ வந்து எனக்கு இந்த பூல்குள்ளேயே போகக்கூடாது, எனக்கு வந்து வெளியே எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு,
ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் இதுக்கு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நியூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் நேம் இல்லை வேறு ஏதாச்சும் நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்பெஷல் நேம் அப்படின்னு கொடுக்குறேன், வேரியபிள் பேரை. இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதோட வேல்யூவும் ராஜ், இதோட வேல்யூவும் ராஜ், இதுக்கும் இதுக்கும் இப்போ நம்ம டைரெக்டாக லிங்க் பண்ணோன்னா சேம் தான். பட் இது எனக்கு யூனிக்காக பூல்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நியூ அப்படின்ற கீவேர்டு கொடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்குள்ளே நான் இதை என்க்ளோஸ் பண்ணும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது தனியாக அது இதெல்லாமே ஜென்ரலாக ஸ்ட்ரிங் பூலில் இருக்கும், இது மட்டும் யூனிக்காக வேறு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதோட வேலையும் ராஜ் கொடுத்துருக்கேன், இதோட வேலையும் ராஜ் கொடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, நான் கொடுத்த நேமும் என்னோடய ஸ்பெஷல் நேமும் ஈக்குவலாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், இல்லாட்டி நாட் ட்ரூ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அ செகண்ட். கமெண்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ராஜுன்னு கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மேட்ச் பண்ணி இதுவும் ராஜ் இதுவும் ராஜ் அப்போ ஒரே வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுன்னா, இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் ட்ரூன்னு வருது. ஸோ இது எப்படி ட்ரூன்னு வருது அப்படின்னா, நம்ம மோர் தென் ஒரு பேருக்கு ராஜ் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பூலில் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படி மீன்ஸ் ஜஸ்ட் எலி ரேஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்கிறேன். எரேஸ் ஓகே யா. ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகுனா, நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறனால இந்த இடத்துல ராஜ் அப்படின்னு கிரியேட் ஆயிரும். அது வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் பூலில் இருக்கும். செகண்ட் டைம் வந்து நான் ஸ்பெஷல் நேம்னு கொடுக்குறேன், அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, புதுசாக ராஜுன்னு கிரியேட் ஆகாது, இதுவும் இங்கே லிங்க் ஆகிருக்கும், இதுவும் இங்கே லிங்க் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஈக்குவல் கண்டிஷன் போட்டு செக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரெண்டுமே பூலில் சேம் லொக்கேஷனில் இருக்கான்னு பார்க்கும். ஸோ எப்படி செக் பண்ணும் அப்படின்னா, சேம் லொக்கேஷனில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒரே லொக்கேஷனில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வரும், எஸ் இது ட்ரூ. பட் நான் அந்த மாதிரி கொடுக்காம எனக்கு யூனிக்காக இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகணுன்றதுக்கு ரேர் கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை நம்ம கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நியூ ஸ்ட்ரிங் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணும். டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நேமுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும், செகண்ட் டைம் ஸ்பெஷல் நேமுக்கு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகாமல் தனியாக வெளியே ஒரு மெமரி இதுக்குன்னு கிரியேட் ஆகி அங்கே தனியாக ராஜுன்னு ஸ்டோர் ஆகும். அப்போது இதுக்கு ஒரு லொக்கேஷன் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் பேர், இதுக்கு லொக்கேஷன் டூன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ ரெண்டு லொக்கேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னு ஆகுது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிக்கேட்டாக நீங்கள் எதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இந்த மாதிரி வரும். அப்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து த்ரெட் சேஃப். த்ரெட் மீன்ஸ் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மல்டி த்ரெட்டிங். அதாவது ஒரு பெரிய லெவலில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் பண்ணுறோம், இல்லை ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூவை எடுத்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை எடுத்து என்ன பண்ணுறது, மல்டிபிள் த்ரெட் சக்ஸஸ் பண்ணும். ஸோ நம்ம நார்மலாக எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேல்யூவை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து இன்னொரு வேல்யூக்கும் கான்ஃப்ளிக்ட் அக்கர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இம்யூட்டபிளாக இருக்கும் போது வராது. எத்தனை ப்ராசஸ் பண்ணாலும் அட் அ டைம் அதை அக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதில் ராஜ் அப்படின்ற நேம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அது வந்து இம்யூட்டபிள்னு வச்சுக்குவோம். இப்போது ராஜுன்ற பேரில் ஒரு 1000 யூசர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 யூசருக்கும் அந்த பேர் எங்கெங்கே வேணுமோ அதை டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும் அட் அ டைம் சேம் டைமத்தில். இப்போ ஃபஸ்ட்டு ராஜின் பேர் வச்சுருக்கவர் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, அப்போ அவருக்கும் அந்த நேம் கரெக்டாக அங்கே போய் மேட்ச் ஆகும். செகண்ட் ராஜின் பேர் வச்சுருக்கவர் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, அப்போ அவருக்கும் அந்த ராஜ் அந்த இடத்துல கரெக்டாக இருக்காகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப், அதாவது த்ரெட் சேஃப் சிம்பிளாக சொல்லணும்னா, த்ரெட் சேஃப் எவ்வளோ த்ரெட்ஸ் யூ அட் அ டைம் இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணாலும் சேஃபாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ மெமரிக்கு வந்து என்ன சொல்கிறது, சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, த்ரெட் சேஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் செக்யூரிட்டி ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன், உங்கள் ஆப்லேயே ஏதாச்சும் பேமெண்ட் கேட்வே வைக்கிறீங்க, ஒரு ட்ரான்சாக்ஷன் வைக்கிறீங்க, அதுக்கு எந்த பர்சன் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ட்ரான்சாக்ஷன் வைஸாகவும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஃபாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னதுன்னா,
செக்யூரிட்டி இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெமரியை ரொம்ப சேவ் பண்ணுது. அடுத்து என்ன அப்படின்னா த்ரெட் சேஃபாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸை இம்யூட்டபிளாக வச்சுக்கிறதுக்கு. அதோட லாஜிக் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஸ்ட்ரிங்ஸ்க்கு தனி பூல் இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் சேம் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது தனித்தனியாக க்ரியேட் பண்ணாது, ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். இன்கேஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நியூ கீவேர்டு கொடுத்தா மட்டும் வேணால் தனியாக போய் ஸ்டோர் ஆகும். இதனால நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போய் லைவாக ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து ஜாவா எதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள் என்ன ரீசன் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.